வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்க்கீதாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் படிப்பில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ இந்த எந்த ஒரு பயனுமே இல்லை ஓகே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதை வந்து நம்ம டெலகிராம் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன் ஓகே நம்ம ஒரு ஹண்ட்ரட் கொஷின்க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெலகிராமில் போட வேணாம் ஓகே குன்றின் என்ற விதிப்படி வரும் ஆசிரியப்பா எது அப்படின்னா ஆப்ஷன் பி இணைக்குரல் ஆசிரியப்பா ஓகே செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வைத்தியலிங்கம் தான் ஓகேங்களா ஓகே அடுத்த கூற்று இரண்டு இவர் சிறுகதை புதினம் நாடகம் உரைநடை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தான் அவர் என்னென்ன இ தளங்களில் இயங்கியிருக்கார்னா சிறுகதை புதினம் நாடகம் உரைநடை அல்ல கட்டுரை இந்த தளங்கள் எல்லாமே பிரபஞ்சன் அவர்கள் இயங்கியிருக்காரு ஓகே இதில் அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு தவறு அப்படிங்கிறதா ஓகே தேர்டு கொஸ்டின் குறா அம்பு என்பது எந்த நிலத்துக்குரிய பூ அப்படின்னா ஆப்ஷன் டி பாலை நிலத்துக்குரிய பூ ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது இதில் தவறானது எது அப்படின்னா அகநானூற்று பாடல்களோட அந்த எண்ணிக்கையை தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஓ எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது இல்லை இதில் தவறானது ஆப்ஷன் ஏ பாலை எண்பது அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா பாலை வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா இரநூறு பாடல்களை கொண்டுள்ளது குறிஞ்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தியாகராய தேசிகர் அவர்கள் தான் ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆனந்தரங்கர் அவர்கள் மறைந்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று செவன்த் கொஸ்டின் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழும் எபிமெரிடிஸ் என எந்த வகை குறிப்பேடு ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி இது வந்து எபிமெரிடிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வகை குறிப்பேடு ஓகே எயித்து கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய கூற்று ஒன்று கியோம் ஆந்திரே எஃபர் என்பவருக்கு பிறகு பிரான்சுவா மார்த்தேன் என்பவர் புதுச்சேரி தலைமை பொறுப்பினை ஏற்றார் அவர்தம் ந தரகராக நைனியப்பர் என்பவர் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு யாரு அப்படின்னா பிரான்சுவா மார்த்தேனுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது மொதல் வந்து பிரான்சுவா மார்த்தேன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பில் இருப்பார் அவருக்கு பிறகு தான் கியோம் ஆந்திரே எஃபர் அப்படிங்கிறவர் வருவார் ஓகேங்களா ஓகே அந்த பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தரகராக நயனியப்பரம் வந்து செயல்பட்டார் ஓகே கூற்று இரண்டு துயிப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார் ஆனந்த ரங்கர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் அப்போ எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது தான் ஓகே நைன்த் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ஓமைக்குள் மற்றொரு பொருளை வெளிப்படையாக உணர்த்தினால் உள்ளுரை ஓமை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் அதாவது ஓமைக்குள்ளே மற்றொரு பொருளை வெளிப்படையாக இல்லை குறிப்பாக உணர்த்தினால் என்ன அப்புடின்னா அதை வந்து உள்ளுரை ஓமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கூற்று இரண்டு உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு பிரிந்து காணப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் அதாவது உள்ளுரை ஓமம் அப்படிங்கிறது கவிதை பொருளோடு என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்து தான் காணப்படும் ஓகேங்களா ஓகே அப்போ நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு தவறு அப்படிங்கிறது தான் ஓகே டென்த்து கொஸ்டின் போல பாய்ந்தான் என்பது எந்த ஓமை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி வினை ஓமை ஓகேங்களா ஓகே லெவன்த்து கொஸ்டின் நீல வயலின் நட்சத்திர மணிகள் என்பது எந்த உருவகம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி மெய் உருவகம் ஆகும் டுவெல்த் கொஸ்டின் அன்னை கூறினல் புண்ணையது சிறப்பே அம்மா நானதும் நும்மோடு நகையே என்ற பாடலில் என்ன பயின்று வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இறைச்சி அப்படிங்கிற அந்த குறிப்பு பொருள் தான் பயின்று வருது தேர்ட்டின் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த இரு இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டார் பாரதியார் அவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தியா விஜயா அப்படிங்கிற அந்த இதழ்களில் தான் கருத்து படங்களை வெளியிட்டார் பாரதியார் ஓகே ஃபோர்டீன் கொஸ்டின் ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு அதை சாடியும் பாரதியார் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி சுதேசமித்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு இதழில் எழுதியிருக்காரு ஓகே ஃபிஃப்டீன் கொஸ்டின் கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை பள்ளி என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பெரிய திருமொழி அதுதான் ஓகேங்களா கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் திவாகரன் நிகண்டு கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்கிறது தான் நாளடியார் ஓகே சிக்ஸ்டீன் கொஸ்டின் எந்த ஆண்டு ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன் பெர்க் அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு செவன்டீன் கொஸ்டின் சமண சமயத்தின் தலையாய அறங்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்வி மருந்து உணவு அடைக்கலம் இதுதான் ஓகே எயிட்டீன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று ஓகே கோட்டா அப்படின்னா நீலகிரி அப்படிங்கிற பொருள் தரும் கொண்டா தோரா அப்படின்னா ஆந்திரா அப்படிங்கிறத குறிக்கும் ஓகேங்களா கோண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே நைன்டீன் கொஸ்டின் மலா என்ற டிராவிடச் சொல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி பஞ்சாபில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா எந்தெந்த பஞ்சாப் தவிர்த்து ராஜஸ்தான் கர்நாடகம் ஓகேங்களா இந்த மாநிலங்களெல்லாம் என்ன இருக்குது அப்புடின்னா மலா அப்படிங்கிற அந்த ஒரு திராவிடச் சொல் வந்து இடம்பெற்றுள்ளது இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் சேயோன் மேய மைவரை உலகம் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகே டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் எங்கு உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலையுச்சிகளில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆந்திரா ஒடிசாவில் தான் ஜதாப்பு அப்படிங்கிற அந்த திராவிட பழங்குடியினர் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் கேரள மாநிலத்தில் எத்தனை மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி பத்து மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன டொண்ட்டி த்ரீ கொஸ்டின் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை தான் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் ஓகே அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் அதாவது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுதான் சிதவல் அப்படின்னா தலைப்பாகைங்கிற பொருள் தரும் ஜகம் அப்படிங்கிற சொல் ஆ உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும் வரைனா மலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும் புயல்னா மேகம் அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் எந்த வயதிலேயே சிவை தாமோதரனா நீதி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் சி இருபது வயதிலேயே அவர் வந்து சி வை தாமோதரனா நீதி விளக்கம் அப்படிங்கிற நூலை உரையோட பதிப்பித்து வெளியிட்டார் டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ போதனார் அவர்கள்தான் ஓகே டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கணம் நூல் தொல்காப்பியம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டு தொல்காப்பியம் எழுத்து சொல் யாப்பு என மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தவறு எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூன்று அதிகாரங்களை கொண்டது தான் தொல்காப்பியம் ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒம்பது ஏழுன்னு வச்சு மொத்தம் இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த ட்வெண்ட்டி செவன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறது தான் ஓகே டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதாவது புடைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் கோல் கொண்டு ஓச்சுதல் அப்படிங்கிற பொருள் தரும் கொழுனன்னா கணவன்கிற பொருள் தரும் இழுக்கு அப்படின்னா குற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும் இகக்கும் அப்படின்னா நீக்கும் அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் ஓகே தேர்ட்டி கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றுள் யானையை குறிக்காத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி திபம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா கையம் வேலம் கலவம் இதெல்லாம் யானையை தான் குறிக்கும் இபம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லும் யானையை தான் குறிக்கும் ஓகே தேர்ட்டி ஒன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சீரா என்பது சீரம் என்னும் அரபுச் சொல்லின் திரிபு ஆகும் இதற்கு வாழ்க்கை என்று பொருள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு சீரா அப்படிங்கிறது சீரத் அப்படிங்கிற அந்த அரபு சொல்லோட திரிவு தான் இதோட பொருள் வாழ்க்கை புராணம் அப்புடின்னா வரலாறு அப்படிங்கிற பொருள் நபிகள் நாயகத்தோட வரலாற சொல்கிறதுனால இது சீரா புராணம் அப்படின்னு போற்றப்படுது ஓகே கூற்று இரண்டு சீரா புராணம் ஐயாயிரத்தி பதினேழு விரத்தப்பாடல்களை கொண்டது ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறுதான் எத்தனை விருத்தப்பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ இந்த தேர்ட்டி ஒன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறதான் ஓகே தேர்ட்டி டூ கொஸ்டின் நெடுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அகநானூறு தான் ஓகேங்களா ஓகே அடுத்து தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் நோதிரம் பாலையால் காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பரிபாடல் அதில் தான் இந்த பண்கள்லாம் காணப்படுது ஓகே தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி நூற்றி மூணு பண்கள் காணப்படுகின்றன ஓகே தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஓரு திருப்பதிகங்கள் உள்ளன அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு முப்பத்தி எட்டு சிவதளங்களை பற்றி பாடப்பட்டுள்ளது ஓகே அடுத்து வந்து தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று திருநெல்வேலியில் தோன்றியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து கரெக்டு ஓகே அடுத்து கூற்று இரண்டு திருக்குற்றாலநாதர் கோவில் மகாவித்துவான் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவர் என்ன பட்டம் பெற்றிருப்பார்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பட்டத்தை தான் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் பெற்றிருப்பார் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா ஓகே தேர்ட்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தான் அகநாளிகை என்று அழைப்பார்கள் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான் ஓகே கூற்று இரண்டு தஞ்சை பெரிய கோயிலின் கருவறை விமானம் பதிமூணு தளங்களை உடையது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான் அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று கம்மா ரெண்டு சரி அப்படிங்கிறது ஓகே தேர்ட்டி எயிட் கொஸ்டின் செங்கல் சுண்ணம் மரம் உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுகளுக்கு கோவில் அமைத்த மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள்தான் ஓகேங்களா இவரை வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே தேர்ட்டி நைன் கொஸ்டின் சங்கரதாஸ் சுவாமிகள் எந்த வயதில் கவியாற்றல் பெற்று வெண்பா கழித்துறை இசைப்பாளர்களை ஏற்றத் தொடங்கிவிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி பதினாறு வயதிலே ஓகேங்களா ஓகே ஃபார்ட்டி கொஸ்டின் ஆசிரியப்பாவானது எவற்றை பெற்று வரும் கீழ்கண்டவைகளில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இயச்சீர் ஆசிரிய தலை இதைத்தான் ஆசிரியப்பா பெற்று வரும் ஓகே ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நேரசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி இருக்குறில் இணைந்து வருதல் அப்படிங்கிறது தான் இது பார்த்திங்க அப்படின்னா நிறையசைக்கு தொடர்பான விதி ஃபார்ட்டி டூ கொஷின் அன் என்பது விகுதியாக வரும்போது எது சாரியையாக வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அன்னு தான் சாரியையாக வரும் ஃபார்ட்டி த்ரீ கொஷின் கீழ்கண்டவற்றில் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஈர் அப்படிங்கிறது தான் ஐ ஹாய்இ இதெல்லாமே முன்னிலை ஒருமை வினைமுற்று ஓகே ஃபார்ட்டி ஃபோர் கொஷின் கீழ்கண்டவற்றில் இறந்தகால இடைநிலைகளில் பொருந்தாத எழுத்து எது அப்படின்னா ஆப்ஷன் டி இப்பு அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து தான் ஓகேங்களா இறந்த கால இடைநிலையில் இத்து இட்டு இற்று இன்னு இதெல்லாமே இறந்தகால இடைநிலை ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஈரொற்று மெய்மயக்கம் உடைய சொல் எது அப்புடின்னா ஆப்ஷன் சி காய்ச்சல் அப்படிங்கிறது தான் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வேற்றுநிலை மெய்மயக்கம் உடைய சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேர்தல் அதுதான் இரு இல் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃபார்ட்டி செவன் கொஸ்டின் கீழ்கன்றவற்றில் உடல்நிலை மெய்மயக்கம் உடைய சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் இக்கு இச்சு இத்து இப்பு ஓகேங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரும் ஓகே ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் உள்ள சொல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாய்மை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் ஓகேங்களா ஓகே அடுத்து ஃபார்ட்டி நைன் கொஸ்டின் கொன்றை அப்படிங்கிற சூடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை தொகை ஃபிஃப்டி கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் திருமலை முருகன் பள்ளுவில் குறிப்பிடப்படாத நெல் வகை எது அப்படின்னா ஆப்ஷன் சி அரிக்கிராதி அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அரிக்கிராதி அப்படிங்கிறது தான் கரெக்டு அரிக்கிராதி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இது வந்து தவறு சீதாபோகம் மணல்வாரி பூம்பாலை இதெல்லாமே திருமலை முருகன் பள்ளியில் குறிப்பிடக்கூடிய நெல் வகை தான் ஓகே ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகே அதாவது குரடு நெருக்கட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பில் வரும் உனக்கும் எனக்குமான சொல் அரூப நெஞ்சு அப்படிங்கிறதுலாம் கவிதை தொகுப்பில் வரும் ஓகேங்களா பெருகும் பேட்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரை தொகுப்பு ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேயனார் இயற்றிய பாடல்கள் மொத்தம் எத்தனை கிடைத்துள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நூற்றி பாடல்கள் கிடைத்துள்ளன தற்போது ஓகே ஃபிஃப்டி த்ரீ கொஸ்டின் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கவைய வகையை சார்ந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பல்லு தான் ஓகேங்களா தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பல்லு ஓகே ஃபிஃப்டி ஃபோர் கொஸ்டின் தமிழ் தலிய சாயலவர் என்ற பாடலில் தமிழ் என்னும் சொல் எந்த பொருளில் வந்து வருது அப்படின்னா ஆப்ஷன் சி அழகு மென்மை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் இந்த வரிகளில் வருது ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நா அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இலங்கை தமிழர் இன்றும் பயன்படுத்தி வரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி உங்கணம் அப்படிங்கிறது தான் உங்கு உங்கணம் இதெல்லாமே இலங்கை தமிழர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க ஃபிஃப்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றின் சொல்லில் இறுதியில் வராத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே இந்த இக்கு இச்சு எட்டு இத்து இற்று இங்கு அப்படின்னா சொல்லோட இறுதியில் வராது ஓகேங்களா இது மற்ற இந்து இம்மு இறுதியில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதா இதற்கான ஆன்சர் பிப்டி எயிட் கொஷின் கீழ்கண்டவற்றில் நன்னூல் சிறப்பு பாயிரத்தின் இலக்கணத்தில் கூறப்படாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி நூலின் இயல்பு அதுதான் ஓகேங்களா ஓகே ஃபிஃப்டி நைன் கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று நன்னூல் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என இரண்டு அதிகாரங்களை பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு ஓகேங்களா எழுத்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின் தான் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நன்னூல் ஓகே அடுத்து கூற்று இரண்டு சீய கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பனுவல் குறிப்பிடும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் அவர் சீக கங்கன் கேட்டதுனால தான் பவனந்தி முனிவர் அவர்கள் இந்த நன்னூலை ஏற்றினார் அதை சொன்ன நூல் வந்து பணுவல் அல்ல தான் இந்த தகவலை வந்து சொல்லும் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறதா ஓகே சிக்ஸ்டி கொஸ்டின் தன் இனத்தையையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான் ஓகே சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் கனடாவில் மட்டும் எத்தனை லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என கணக்கெடுப்பு சொல்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கெடுப்பு சொல்லுது ஓகே சிக்ஸ்டி டூ கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது மூணு ஒன்று ரெண்டு இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே அதாவது வால்ட்டு விட்மேன் அப்படி ஆங்கிலத்திலிருந்து தமிழில் இந்த நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சங்கர் ஜெயராமன் அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து மல்லார்மே ஃப்ரெஞ்சு தமிழில் மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்புடின்னா வே ஸ்ரீராம் தான் ஓகே அடுத்து வந்து பாப்லோ நெருடோ அவரோட கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்புடின்னா ஆர் ஆ வேங்கடாசலபதி தான் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் ஓகே சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் எவருடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது அப்படின்னா ஆப்ஷன் பி மல்லார்மே வகையினர் ஓகேங்களா ஓகே சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் என்றும் அதுவே மானிடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை எனென்றும் கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னவர் ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று வால்ட் விட்மன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே அடுத்து கூற்று இரண்டு இவர் கவிஞர் இதழாளர் நாடக ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது கவிஞர் இதழாளர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடியது வந்து கட்டுரையாளர் அப்படிங்கிற சிறப்பு வந்து இவருக்கு இருக்கு பன்முகத்தன்மை ஓகே அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு சிறப்பான நூல் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஃபேமஸானது புல்லின் இதழ்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் இவரை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குச்சு ஓகேங்களா அதை எழுதியவர் வால்ட் விட்மேன் தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதான் ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின் மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமோடு காந்தகு இயலி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி அகனானூரில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகே சிக்ஸ்டி செவன் கொஸ்டின் வலவன் என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்தல் அப்படிங்கிற அந்த முறைப்படி வந்துள்ளது வலவன்னா என்ன அப்படின்னா பைலட் அப்படிங்கிறது தான் வலவன் அப்படின்னு தமிழ் படுத்தியிருப்பாங்க இது பழந்தமிழ் இலக்கிய சொல் அதனால இந்த விதிப்படி வந்திருக்கு ஓகே சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின் மீட்டர் என்ற சொல் கீழ்க்கண்ட எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி ஒளிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள் அந்த விதிப்படி வந்துள்ளது ஓகே சிக்ஸ்டி நைன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சப் ஜூனியர் அப்படிங்கிறது மேல் மூத்தோர் அப்படிங்கிறது வராது இதுதான் இதில் தவறானது ஓகே செவன்டி கொஸ்டின் சுந்தர ராமசாமி எழுதிய குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்ற நூல் என்ன வகையைச் சேர்ந்த நூல் அப்படின்னா ஆப்ஷன் பி புதின வகையைச் சேர்ந்த நூல் ஓகே செவன்ட்டி ஒன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் செயல்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான் ஓகே அடுத்து கூற்று இரண்டு பா ஜீவானந்தம் வலதுசாரி இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவர் பார்த்தீங்க அப்படின்னா பொது உடைமை தான் தலைவராகத்தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா செயல்பட்டிருப்பார் ஓகேங்களா ஓகே அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர் ஓகே செவன்டி டூ கொஸ்டின் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுர சமுத்திரம் நான் என்று கூவு என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அவர்கள் தான் ஓகே செவன்டி த்ரீ கொஸ்டின் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தாரா பாரதி அவர்கள் ஓகே செவன்ட்டி ஃபோர் கொஸ்டின் உருமாற்றம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுனா ஆப்ஷன் பி ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது செவன்டி ஃபைவ் கொஸ்டின் லவ் போயம்ஸ் ஃப்ரம் ஏ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி என்ற சங்க இலக்கியத்தினை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அந்த சங்க இலக்கியங்களை வந்து மொழிபெயர்த்திருக்கார் ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஏகே ராமானுஜம் அவர்கள்தான் ஓகே அடுத்து வந்து செவன்டி சிக்ஸ் கொஸ்டின் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேறுக அப்படின்னா எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் மற்றது எல்லாமே ஆக்கப்பெயர் விகுதி பெற்றிருக்கு இருக்கு செவன்டி செவன் கொஸ்டின் காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் எந்த பொருளில் வரும் அப்படிங்கிறது எந்த பொருளில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி உடைமை உரிமை தொடர்பு ஆளுதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் வரும் ஓகே செவன்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பெயருடன் சேரும் விகுதி சார்ந்த சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பனியால் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் ஓகே செவன்டி நைன் கொஸ்டின் மண்ணுடை ஞானத்து மண்ணுயிருக்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டாக்கை கடுந்துப்பின் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பதிற்று பத்து அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகே எயிட்டி கொஸ்டின் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் இன்குலாப்பின் எவை முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவிதைகள் தான் வந்து தொகுக்கப்பட்டுள்ளன ஓகே எயிட்டி ஒன் கொஸ்டின் மனோன்மணியம் என்ற நூல் எத்தனை களங்களை எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி இருபது களங்களை கொண்டுள்ளது ஐந்து அங்கங்களை கொண்டுள்ளது ஓகே எயிட்டி டூ கொஸ்டின் மனோன்மணியம் சுந்தரனாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு அவர் பெயரில் பல்கலைக்கழகத்தை எங்கே இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி திருநெல்வேலியில் இருக்கு எயிட்டி த்ரீ கொஷின் கீழ்கண்டவற்றில் வங்காள தேசத்தின் நாட்டுப்பண் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது தான் இதை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு தெரியும் ஜனகன அப்படிங்கிற அந்த தேசிய கீதத்தை எழுதியவரும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஓகே எயிட்டி ஃபோர் கொஸ்டின் சுந்தரநாள் திருவனந்தபுரம் அரசுக் கல்லூரியில் எந்த பேராசிரியராக பணியாற்றார் அப்படின்னா ஆப்ஷன் சி தத்துவ பேராசிரியராக அவர் வந்து பணியாற்றார் ஓகே எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் பாரம்பரியத்தில் வேறு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்தான் பாரம்பரியத்தில் வேரூன்றிய மனிதர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி இவர்களெல்லாம் போற்றப்படக்கூடியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்தான் ஓகே எயிட்டி சிக்ஸ் கொஸ்டின் பிரித்திகா யாசினி என்பவர் எந்த ஆண்டு கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஓகே எயிட்டி செவன் கொஸ்டின் தாரிகா பானு அவர்கள் எந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தாங்க அப்படிங்கிறது ஆப்ஷன் டி திருவள்ளூர் ஓகேங்களா அதாவது மூன்றாம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை பிடித்த முதலாம் அவர் யார் அப்படின்னா தாரிகா பானு அவர்கள் தான் ஓகே எயிட்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் திருத்த குறியீடுகள் பற்றிய பிரிவுகளில் தவறானது எது அதாவது அஞ்சு வகை இருக்குது அதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சொல் வடிவம் அப்படிங்கிறதா ஓகேங்களா ஓகே மிச்சம் பாருங்கள் பொதுவானவை இடைவெளி தர வேண்டியவை இணைக்க வேண்டியவை இதெல்லாமே சரிதான் சொல் வடிவம் வராது எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலு டைப் பார்த்துட்டோம் அடுத்த வந்து என்ன அப்படின்னா நிறுத்த குறியீடு தொடர்பானவை இதெல்லாமே ஓகேங்களா ஓகே அடுத்து எயிட்டி நைன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் இதற்கான ஆன்சர் குருத்தம் அப்புடின்னா முல்லை ஓகேங்களா ஓமை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாலை ஞாழல் அப்புடின்னா நெய்தல் நிலத்துக்குரியது வஞ்சி அப்படின்னா மருத நிலத்துக்குரியது ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே நைன்டி கொஸ்டின் திருவிகா அவர்கள் யாரிடம் தமிழ் படித்தார் அப்படிங்கிறது யாரிடம் அப்படின்னா ஆப்ஷன் பி நாகவேல் என்பவரிடம் நைன்டி ஒன் கொஸ்டின் களப்பிறர் கால தமிழகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மயிலை சீனிவேங்கடசாமி அவர்கள்தான் ஓகே நைன்டி டூ கொஸ்டின் பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பெண்டம் சால மிகுத்து பெரின் என்ற திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி தான் ஓகே நைன்டி த்ரீ லா என்னும் என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அவர்கள் அவர்கள்தான் நைன்டி ஃபோர் கொஸ்டின் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படிங்கிறதா அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ உருவக அணி தான் ஓகே அடுத்து நைன்டி ஃபைவ் கொஸ்டின் போப் அவர்கள் எங்கு வாழ்ந்த போது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி தஞ்சையில் வாழ்ந்த போது 96 சிக்ஸ் பாருங்க பாருங்கள் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகே அதாவது குறும்பு அப்படின்னா பாலை நிலத்துக்குரியது பேரூர் அப்படினா மருத நிலத்துக்குரியது பாடி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முல்லை நிலத்துக்குரியது சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரியது ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே நைன்டி செவன் கொஸ்டின் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஓகே நைன்டி எயிட் கொஸ்டின் கருணாமிர்த சாகரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான் இவரால் தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் ஓகே நைன்டி நைன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று அதுதான் இதற்கான ஆன்சர் அதாவது சாம்பல் வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கவிதை தொகுப்பு நவீன ஓவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரை தொகுப்பு நுண்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதழ் ஓகேங்களா நுண்கலை வெளிச்சம் அப்பெல்லாம் இதழ் அப்ப நைன்டி த்ரீக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் ஓகே டென்த்து சாரி ஹண்ட்ரட் கொஸ்டின் அமில்தம் ஏவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கடலூல் மாய்ந்த பெருவெழுதி அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்கார் புறநானூற்று வரிகள் ஓகே நம்ம ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தோம் இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ